ஆசிரிய தோழமைகளுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் வந்துட்டு எளிமையாகவும் அதே சமயத்தில் புதுமையாகவும் எப்படி துணைக்கருவிகள் செய்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து அந்த மாதிரி ஒரு துணைக்கருவி தான். நிறைய பேர் இது வந்து முன்கூட்டியே வந்து செஞ்சுருக்க கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 4வது வகுப்பு, 5வது வகுப்பு, 3வது வகுப்பு, 2வது வகுப்பு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு பாடம் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா ஆணிமணி சட்டத்தில் வந்து மணிகளை வந்து நம்ம குறிக்கிறது. அதே போல் 4, 5 வகுப்பில் வந்து கடிகாரத்தில் நேரம் பார்க்குறது, நேரத்தை வந்து நம்ம முள் வரைஞ்சி காட்டுறது, இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து எப்படி ஒரு குறுகிய காலத்தில் அவங்களுக்கு நிறைய வந்து ஒர்க் கொடுக்குறோம், எவல்யூஷன் பண்ணுறதுக்காக நிறைய ஒர்க் கொடுக்கும்போது நம்ம நிறைய ஆணிமணி சட்டங்களை நிறைய வந்து கடிகாரங்களை வரைய வேண்டி வரும். இதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம இந்த வேலை எளிமையாக பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். நம்மளோட தயாரிப்பு வந்து இந்த துணைக்கருவியில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம், நம்ம வந்து சீல் கட்டையை நம்ம செய்வோம். டீச்சர்ஸ் வந்து செஞ்சுருப்பீங்க, ஸ்கூலுக்காகவோ தலைமையாக சீல் சீல் செஞ்சுருப்பீங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு இந்த பாடம் சம்மந்தமாக ஒரு 3 சீல் கட்டை இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ என்கிட்ட வந்து இடமதிப்பு சொல்கிற மாதிரி 1, 10, 100, 1000 4 வர மாதிரி ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1, 10, 100 3 இலக்கங்கள் வர மாதிரி ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடிகார அமைப்பில் வந்து என்கிட்ட ஒரு வட்ட வடிவத்தில் ஒரு 12 எண்கள் போட்ட மாதிரி ஒரு சீர்கட்டாக இருக்குது. இதை நாம் வந்து மாணவர்களுக்கு பயன்படுத்துறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கலரில் வந்து என்கிட்ட இது இருக்குது, ஸ்டாம்ப் பேட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், அதான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ளூ கலரும், அதே மாதிரி ரெட் கலர். இது போக இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரும் க்ரீன் கலரும் அவைலபிளாக இருக்குது, அது கூட நம்ம வந்து வாங்கி பயன்படுத்தலாம். வந்துட்டு நான் 1, 10, 100 அந்த 3 இலக்கங்கள் மட்டும் வர மாதிரி ஒரு சீல் கட்டை எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒட்டி வச்சுட்டு ஒரு பேப்பரில் அடித்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1, 10, 100 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 கம்பிகள் இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஆணிமணி சட்டம் இங்கே வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி மணிச்சட்டத்தை நம்ம வந்து சீல் வச்சு கொடுத்த பின்னாடி ஒரு நம்பர் வந்து எழுதுகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 462 வச்சுக்கிங்களேன். இப்போ வந்து இந்த எண்களுக்கு தகுந்த மாதிரி வந்து மாணவர்கள் வந்து மணி போடணும். 1வது இலக்கத்தில் வந்து 1வது இடத்துல 2 மணிகள் வரையணும். அடுத்து 10வது இடத்துல 6 மணிகள் வரையணும். 60க்கு சொல்லிகிட்டே செய்யணும். 30, 40, 50, 60 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 100வது இடம், இதில் 4 மணிகள் வரையணும். 100, 200, 300, 400 நான் கொஞ்சம் பெரிய மணியாக வரைகிறேன். மாணவர்கள் வந்து கொஞ்சம் சிறிய மணியாக போட்டாங்கனா தான், ஏன்னா 9 வரைக்கும் வரும் மேலே, அதனால் வந்து கொஞ்சம் சின்ன மணியாக போட சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 3 இலக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு நம்பருக்கு. அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இலக்கங்கள் வரக்கூடிய ஒரு நம்பருக்கு அந்த 4 வரிசை மணிச்சட்டம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதில் அதே மாதிரி வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஏதோ ஒரு நம்பரை நம்ம கொடுத்து எழுத சொல்கிறோம். இது வந்து கொஞ்சம் பெரிய வகுப்பு மாணவர்களுக்கு, இது நீங்கள் வந்து 2வது, 3வது பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 4, 5 வகுப்பில் பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு 2674 அப்படின்ட்டுருக்குன்னா மாணவர்கள் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி வந்து மணி வரையணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வரையிறதுக்கு நம்ம வந்து பழக்கலாம். இதில் வந்து ஒவ்வொரு வரிசைக்கும் வந்து ஒவ்வொரு கலர் நம்ம பயன்படுத்தலாம். அது வந்து இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடிகாரம், இதோட சீல் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 12 வரைக்கும் வந்து எண்கள் தரப்பட்டிருக்கும். அதாவது 12 மணி வரைக்கும் நம்ம வந்து இதில் வந்து நம்ம குறிக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 12க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு க்ரீன் கலரில் ஒரு மார்க்கரில் நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா இது வந்து நம்ம சீல் பண்ணும்போது இதை நம்ம மேல் பக்கம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு அடையாளம். இப்போ நான் வந்து வச்சு பார்ப்போம். ப்ளூ கலர் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். 1லேருந்து 12 வரைக்கும் வந்துட்டு எண்கள் வரையப்பட்டிருக்கும். இதில் வந்து நம்ம சொல்கிற நேரத்தை வந்து மாணவர்கள் வந்து குறித்து காட்டணும். இப்போ இந்த மாதிரி கடிகாரத்தை வரைஞ்சிட்டு நான் வந்து 4:30 அப்படின்னு நான் வந்து டைம் குறிக்கிறேன்னு வச்சிங்களேன். மாணவர்கள் என்ன பண்ணும், சின்ன முள் வந்து 4க்கும் 5க்கும் நடுவில் வரைஞ்சிட்டு பெரிய முள் வந்து 6க்கு நேராக, அதாவது இப்போ 4:30 வந்து இந்த மாதிரி குறித்து காட்டணும். வேறு கலர் நான் வந்து பயன்படுத்த நினச்சேன்னா அந்த ஏற்கனவே வந்து நீல நிறம் இருக்கும், அதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்துட்டு ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துடணும், இல்லாட்டி வந்து பேப்பரில் நிறைய டைம் வந்து ஒட்டி ஒட்டி எடுத்துடணும். இப்போ பாருங்க, நான் வந்து உங்களுக்கு ரெட் கலர் பயன்படுத்தி காட்டுறேன்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். ஏற்கனவே நான் வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் ரெண்டு மிங்கிளாகி வருது. பயன்படுத்த பயன்படுத்த வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலரை பயன்படுத்தீங்கன்னா அதே கலரே வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து நல்லா அந்த கலர் பிரைட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து இந்த இடமதிப்பு இந்த ஆணிமணி சட்டத்தை நான் வந்து கலரில் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் தெரியும். ஏற்கனவே ப்ளூ யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் கலர் வித்தியாசம் தெரியும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்லா பியூர் ரெட்டாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரெட் கலர் வர ஆரம்பிச்சிச்சு. மேக்ஸிமம் ஒரு ஸ்டாம்ப் பேடுக்கு ஒரு சீல் கட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். கலர் மாற்றி பயன்படுத்தும் நல்லா தொடச்சிட்டு பயன்படுத்தணும். ரொம்ப குறுகிய நேரத்தில் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கணக்கு நோட்டில் எல்லா மாணவர்களுக்கும் வந்து வேகமாக நம்ம வந்துட்டு வந்து சீல் வச்சு தர முடியும். மாணவர்களுக்கு இந்த எவல்யூஷன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த டூலாக இருக்கும். இது வந்து ஒரு ஆசிரியர் எந்த அளவுக்கு பராமரிக்கிறாரோ, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டப்பா வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் டப்பாவுக்குள்ளே நீங்கள் வச்சு பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் இந்த மாதிரி டப்பா வச்சுக்கிட்டு. ஏன்னா இந்த சீல் கட்டை ஒன்றோட ஒன்று வராஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த இது தானே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலிமரில் தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு இது கட்டாகிறது வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் இந்த மாதிரி வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் பயன்படுத்தினா உங்களுக்கு ரொம்ப நாள் லைஃப் வரும். இதை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், மூடி வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஆசிரியர் எந்தளவுக்கு இதை பராமரிக்கிறாரோ அந்தளவுக்கு இந்த சீல் கட்டை ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். இதை வந்து கண்டிப்பாக நீங்களும் வகுப்பறையில் பயன்படுத்துங்க. என்னென்ன நண்பர்களே, இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சா? உங்களுடைய வகுப்பில் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி செஞ்சு பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.